சரி இப்ப என்ன விஷயம்னா அண்ணே நீங்க கரெக்டா சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு அதுக்காக இது ஏன் எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்க தாத்தாவை வச்சு இந்த விஷயம் இவருக்கு வந்திருக்குது இவங்க தாத்தாவுக்கு நாலு வைப்பா அதை வச்சு இப்ப ஒரு கதை வந்திருக்குது அது என்னன்னு நீங்க மூணு கேக்குற நான் கேட்கல பாவி அவ்வளவுதான் ஒண்ணு நான் கேட்கல ஒருத்தவங்க நானா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது அம்மா மட்டும் இருந்துப்பான் உங்களுக்கு அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களாம் ஒரே பொண்ணுதானா அந்த வீட்டில் வந்து என்னன்னாக்கா அவங்க அந்த வீட்டில் என்னன்னாக்கா இடம் கொஞ்சம் இருக்கா ஒரு வீடு இருக்குது ஓகேவா என்ன சொல்கிறாங்கனாக்கா இருக்க காசு அவங்க பெரிய பாடு என்ன சொல்கிறாங்க அந்த இடத்த விற்றுவிட்டு ஒரு லாரி ஒன்று வாங்கி தரோம் உங்கள் அண்ணன் வந்து கேளுங்க அவர் கொத்தனார் தானே வேலை பார்த்தேன் அவருக்கு கல்யாணம் எப்பயோ ஆயிப்போச்சுன்னு சொன்னோம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க என்ன தெரிக்கிற எனக்கும் அந்த டவுட் தான் இருந்துச்சு ஆனா அவங்க என்ன ஐடியா இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க இடத்த வித்துட்டு ஒரு இது ஒண்ணு வாங்கி கொடுக்குறோம் லாரி மாதிரி சின்ன லாரி ஒண்ணு வாங்கி கொடுக்குறோம் அதை ஓட்டி ஒரு புழப்பு நடத்திக்கிட்டோம் என்னன்னாக்க நீங்க வந்து கேளுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல கேளுங்க அப்பதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க நகை அவங்க நகை பெருசாலாம் நகை கிடையாது ஒரு பத்து பொண்ணு பன்னெண்டு பொண்ணு நகை கையில இருக்கான் இடம் வீடு வீடை விற்கிறது இல்லை வீடு வந்து ஓட்டு வீடு தான் வீடு மாதிரி ஓட்டு வீடு ஆனா என்னன்னா சும்மா வயலை கொஞ்சோட வச்சிருக்காங்க அதை வித்துட்டு லாரி வாங்குற அளவுக்கு அது விற்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஒரு 6-7 லட்சத்துக்கு போகணும்னு வச்சுக்கலாம் கிராமத்தில் அவ்வளோதான் போவோம் நான் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசி சொன்னேன் இல்லை எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அவங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு இல்லை பரவாயில்லங்க உங்கள் தாத்தாவுக்கு தான் நாலு ஓய்ப்பாச்சே பரவாயில்ல கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் ரெண்டு தனியே சம்பாரிச்சு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் எந்த வேலையும் வேண்டியதில்லை யாருக்கு முருகானந்துக்கா நான் அதுதான் சொல்லுவேன் இல்லைங்க அவர் வேலைக்கு எல்லாம் ஒழுங்காக போக முடியிறாரு வீட்டில் தான் இருக்காப்புல என் ஒய்ஃபுடைய அதான் எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃபு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அம்மா வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்னன்னா பரவாயில்லங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்டபுளாக போகட்டும் இந்த வண்டி அவர் வச்சு ஓட்டி ஒரு பொழப்பு நடத்திட்டு இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ எங்கள் அப்பா என்னன்னாக்க இன்னொரு ஒய்ஃபுக்கு அது ஓகே பண்ணிடுச்சு இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து ரெண்டு ஒய்ஃபு மூணு ஒய்ஃபு நாலு ஒய்ஃபுலாம் வந்து சாதாரண உனக்கு இதனால எதுவும் கவலை இல்லையான்னு கண்டிப்பா நீ சரண்யாகிட்ட இந்த விஷயத்த கொண்டு போனா செம்ம டென்ஷன் ஆயிடும்னு நீ பார்த்தா ஆப்போசிட்டா சிரிச்சுட்டு உட்காந்துருக்க இல்ல நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு நகை வீடு என்ன இப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வச்சு இல்லாம இருக்கிறாங்க அதெல்லாம் ஜெயசந்திர பாத்துக்கிட்டு வச்சுக்க வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது எப்படியாச்சும் போனா சரி திரும்பி என்ன தெரியுமா இப்ப உன் நீ என்ன என் நினப்பில் இதெல்லாம் இப்படி சிரிச்சு சொல்லிட்டு இருக்கா தான் கேட்குற ஒன்று இல்லை இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறியா நடந்தாலும் எனக்கு ஒன்றும் இது இல்லைக்கா என்ன வர்ற பொண்ணு சம்பாரிச்சது உட்காந்து சம்பாரிச்ச உடனே இங்கே போட்டுட்டு இருக்கணுங்கிறியா அப்போ வேலை தான் போட்டு தர்றாங்களே வச்சு என்ன பண்ணுறது அந்த பொண்ணு அடி ஏண்டி நான் கட்டிக்கிட்டு நான் படாத மாதிரி வர நீ வருது ஒரு வேன் கோத்து குடுத்துறாங்க இந்த சத்தாச்சு இங்கே சாப்பிட்டு இங்கே இருக்கு
உருவானது வேலைக்கு போகாததான் இப்போ இவ்வளவு பிரச்சனை. கரெக்டாக அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ கரெக்டாக வேலைக்கு போனால் நீ சரின்னு சொல்கிறியா அண்ணன்? அண்ணன் டெய்லியுமே ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னு கேட்க, அதுக்குன்னு சொல்ல வரல, நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன், நானாக வேலைக்கு போயிட்டேன். நாளைக்கு சனி ஞாயிறேன் லீவு, மண்டே அன்னைக்கு லீவு. ஆமாம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஞாயிற வந்துட்டாங்க, திங்கக்கிழமை லீவு. ஏன்னா அம்மா அதிகரிக்கும் உடம்போலி. அப்புறம் திங்கக்கிழமை பார்த்தா ஜப்பானம் ஆயுத பூஜை, அன்னைக்கு உள்ள ஆல்ட்டு தான். வண்டி எல்லாம் சோப் போட்டு சாம்பு போட்டு சர்ப் போட்டு என்ன அவங்க அதுதான் சொன்னாங்க, அவங்க தெரியுங்க அவங்க குடும்பத்தை பற்றி. உங்கள் தாத்தாவுக்கு தான் நாலு வயசு ஆச்சு, அஞ்சுங்கிறது அன்னி சொல்லி எனக்கு தான் தெரியும். எல்லாம் எல்லாம் இது பண்ணுறாங்க. இது வந்து எத்தனை ஏன்னா அவங்க வந்து இதுதான் சொல்கிறாங்க, அவங்க நம்ம சொத்து வேறு இருக்குங்க, போயிடு வெளியில் போகிறதுக்கு வந்து எங்கே இது பண்ணுறது, இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா தெரிஞ்சவங்கள வேறு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல குடும்பம்னு வரது விட்டாங்க. அதுக்காக தான் நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அந்த புள்ள வந்த உடனே அண்ணன் ஃபுல்லாக அந்த பக்கமே சாஞ்சிட்டு உங்ககிட்ட உன்னை கண்டுக்காம உங்ககிட்ட கான்வென்ட்ல போயிருப்பேன். எங்க கான்வென்ட்ல மூணு வேலை சாப்பாடு போடுறாங்க, நீட்டா அங்கே ஒரு கட்டில் ஒன்று தந்துடும் கேட்க வர மாட்டான். இல்லை அம்மா இப்படி அட்ஜஸ்டபிளாக இருக்காங்க தானே, அது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு செட் ஆகுதுன்னு தெரியாது எனக்கு. நான் அம்மாட்ட இதை பற்றி பேசல, பேசாத வேணாம் மணி சொல்லு. இது எதுக்கு நான் உங்கள் செட்டில்மெண்ட்டுக்காக தான் கேட்குறேன். நகையெல்லாம் அடை வச்சுட்டீங்க, ஒன்றும் கையில் இல்லை. இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் நகையெல்லாம் திருப்பிக்கலாம். ஒரு விஷயம் கொஞ்சம் என்ன அப்படி இப்படி முன்னே ஒரு நாள் அங்கே கறி குழம்பு, இங்கே ஒரு நாள் மீன் குழம்பு தான் சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணு வந்தால் ஒரு குழந்தை ஆகட்டும் போகட்டும், நம்மளுக்கு இல்லை அது வந்தால அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்காக இல்லை, அந்த டாபிக் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேணுமா நீ என்ன மனசில் நினைக்கிறது சொல்லு, நான் என்ன சொல்லவா வேண்டாமா நினைக்கவே இல்லை இன்னைக்கு ஒரு அண்ணா காலம் கிளம்போன்னு நினைச்சேன் இதனால அண்ணனுடைய அன்பு மேல குறைஞ்சிச்சு, என்ன பண்ணுவேன். அவங்க விருப்பம் கிடையாது. அது எப்படி பேனிசு வேற, ரிமோட் வேற, நகை பெட்டி வேற. நான் இங்க உட்காரும் போது நினைச்ச மச்சான் இந்த கதவை இப்படி தள்ளுவோமான்னு. அப்புறம் தோணுச்சு ஒருவேளை இவர் மட்டுக்கே வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன்டி தள்ளுன்னு கேட்டுற போறாருன்னு சொல்லி. இப்ப அண்ணே அண்ணே அந்த பொண்ணை பாக்கணுங்க, என்ன பண்ணலாம் சரண்யா? ஆமா போன் அடிச்சு தரேன், பேசுறீங்களா? பேச சொல்லுது, போன் அடிச்சு கொடுக்கவா? இங்க வாங்க முத, நீங்க என்ன பண்ணல அந்த பிள்ளை ஓகேன்னு சொல்லிடுச்சு, என்ன பண்ணல அதை சொல்லுங்க நீங்க முதல்ல. அந்த பிள்ளை ஓகே தான் சொல்லியிருக்கு, ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைல்ல அந்த பொண்ணுக்கு, எங்கேயாவது இருந்தா சரிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்,
என்ன பண்ணணும் சரணியா? பரவாயில்ல, கல்யாணம் வைப்பா, நகை வருதுல வண்டி கொடுத்து முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, அதுக்காக சொல்லல. கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே ஒரு பிள்ளை வாழ்வு கொடுத்துட்டான், அதை வச்சுதான் நம்ம சமாளி. நல்லா இருக்கட்டும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்கு? அதான் தெரியாம நம்மளுடைய இவ்வளவு பேசுன எங்க இருக்கு? ஏன்னா இவ்வளோ கேஷுவலான ஒரு பாசிட்டிவான ஸ்பீச் போகணும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அந்த டாபிக் அதான் சொல்லணும், நெருப்புன்னு சொன்னால் சுடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா ஒரு ஃபன்னுக்காக அது பண்ணோம். கீழே வந்து யாரும் கழுவி ஊற்றுறாதீங்க. ஸோ இது ஜாலிக்காக ஜஸ்ட் ஒரு ப்ராங்க், அவ்வளோதான். ஓகேங்களா? என்னத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறப்ப இதை பற்றி நம்ம வாய பிடிங்கி விட்டா தான் சரணியை வந்து என்ன நினைக்குதுங்கிறது. நீ கத்துவே திட்டுவை எங்களை அடிப்பை தொடக்க விட்டு பிச்சு போயிடும் சொல்லுவேன்னு பார்த்தா அதெல்லாம் சொல்லாமல் ஜாலியாக பேசிட்டு இந்த கதை சொல்லுங்க இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக திறந்து விடுவேன் நீ. ஸோ அதனால் வந்து இது ஒரு ப்ராங்க் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் நம்ம தொடர்பு. ஸோ நாங்கள் எல்லாருமே, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நாளை மறுநாள் நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து டூர் கிளம்ப போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிற டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தானே பிஆர் கேட்டீங்க, அதுக்காக தான் நாங்கள் அங்கே மாற்றணும். இங்கே சேலத்தில் அது இல்லை, சேலத்தில் பிஆர் கிடையாது. வாங்க அப்படி ஒரு ட்ரிப் அடிப்போம். நம்ம அண்ணே வந்து அந்த வீடா இந்த வாட்டி நம்ம காலையில வெள்ளன கிளம்பிடுவோம். அங்க போய் எப்படியாவது மீனை வாங்கி நம்ம சமைப்போம். நம்மள ஏல எடுப்போம் மீன் எல்லாம். நம்ம போய் நேரடியா நின்னு ஏல எடுத்து அப்படி ராணி என்ன நறுக்குறது எல்லாத்தையும் கொண்டு வந்துறேன். சிம்பிளா நம்ம சூப்பரா பண்ணிக்குவோம். எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பா.